தெற்கில் இருந்து உலகின் குரல் என்ற தலைப்பிலான இரண்டாவது உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெற்ற G20 நாடுகளின் மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் தலைவர்கள் விவாதிக்கவுள்ளனர். ராஜஸ்தான் மக்கள் பாஜகவுக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்வதற்கானது மட்டுமல்ல, மாறாக மாநிலம் மற்றும் நாட்டிற்கான வளர்ச்சிக்கானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநில தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய போது இதனை தெரிவித்த அவர், காலிசின் அணைக்கட்டு திட்டத்தில் 850 கோடி ரூபாயும் ரேஷன் வழங்கும் திட்டத்தில் 1000 கோடியும் காங்கிரஸ் ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆம் ஆத்மி கட்சியின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமலும் தில்லியை கைப்பற்ற முடியாததாலும் போலியான மதுபான கொள்கை முறைகேடு ஒன்றை சித்தரித்து தமது கட்சி தலைவர்களை கைது செய்து வருவதாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த வழக்கில் தன்னை கைது செய்தாலும் சிறையில் இருந்தபடியே ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். தெலங்கானா மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று வெளியிட்டார். பின்னர் அவர் கூறுகையில், விவசாயிகளுக்கு 24 மணி நேர இலவச மின்சாரம், 2 லட்சம் ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை உட்பட 62 திட்டங்கள் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் அறிவிக்கையை நிறைவேற்றுவதற்கான கால அட்டவணையும் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் விவசாயிகளுக்கு மின்சாரம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அவர், இன்று வாராங்கல்லில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசுகையில், தெலுங்கானாவில் ஏழைகளுக்கான ஆட்சி நடைபெறவில்லை என்றும், பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆட்சி பீடத்திற்கு வரவேண்டும் என்றும் தெரிவித்தார். அரசியலில் உணர்வுகளையும் மதத்தையும் பயன்படுத்துபவர்களிடம் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், போலி வாக்குறுதிகளை ராஜஸ்தான் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வதேரா தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் சக்வாடாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பணவீக்கத்தால் நாடு முழுவதும் விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஏழைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ள மருத்துவ இடஒதுக்கீடு கட்டுப்பாடு அமலுக்கு வந்தால் தமிழகத்திற்கு புதிய மருத்துவக் கல்லூரிகள் வருவது தடைப்படும் என்றும், தமிழ்நாட்டில் இன்னும் 6 மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும், அவர் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் இன்று மாவட்ட அளவிலான 70வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. விழாவில் மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று, மாவட்ட அளவில் சிறந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கு பாராட்டு கேடயங்கள் வழங்கி 1823 பயனாளிகளுக்கு 11 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு அடுத்த கல்வியாண்டு முதல் அமலுக்கு வரும் எனவும், அனைவரும் ஒரே மாதிரியான தேர்வு கட்டணம் வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியர் பணியிடங்களில் தகுதி குறைவானவர்கள் நியமனம் செய்யப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். விவசாய நிலங்களுக்காக அமைதியாக போராடியவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்தை கண்டித்து திருவண்ணாமலையில் நாளை பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் ஊருக்குள் உலாவரும் காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். சமீபத்தில் வாழை தோட்டத்திற்குள் நுழைந்து சேதப்படுத்தியதால் யானைகளை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் யானைகளை வனத்திற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படும் ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை எனவும், வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காவிட்டால் தேர்தல் பணிக்கு அழைக்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது.
தேர்தல் பணிகளில் 50 வயதுக்கு மேலான பெண்களை ஈடுபடுத்த தடை விதிக்க கோரிய பொதுநல வழக்கின் வாதத்தை ஏற்க மறுத்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு, தேர்தல் ஆணைய விதிகளின்படி தேர்தல் பணிகளில் இருந்து சில பிரிவினருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறி வழக்கை முடித்து வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட அளவிலான 70வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா இன்று நடைபெற்றது. விழாவில் மாநில பொதுப்பணிகள், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்று 10 துறைகளின் கீழ் 17 கோடியே 33 லட்சம் ரூபாய் கடனுதவிகளை மகளிர் சுயஉதவிக் குழுக்கள், மாற்றுத்திறனாளிகள், நாட்டுப்புற கலைஞர்கள், சிறு வணிகர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து அவர் சிறப்பாக செயல்பட்ட 21 கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் 3 விற்பனையாளர்களுக்கு கேடயங்களை வழங்கினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை 4 மணி அளவில் கோவில் கடற்கரையில் நடைபெறுகிறது. சூரசம்ஹாரத்தை காண தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதனால் கோவில் வளாகம் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி சிங்காரவேலவர் வள்ளி தெய்வானையுடன் நேரில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்க பக்தி பரவசத்துடன் தேரினை இழுத்து வந்தனர். சூரனை வதம் செய்ய முருகப்பெருமான் தன் தாயிடம் வேல் வாங்கும் நிகழ்வு இன்று இரவு நடைபெறுகிறது. இதையொட்டி இன்று நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் நடைபெறும் மண்டல பூஜை, மகரஜோதி தரிசனத்தை காண கார்த்திகை மாத பிறப்பையொட்டி இன்று தமிழகம் முழுவதும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு கருங்கல்பாளையத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் இன்று நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சரண கோஷம் முழங்க மாலை அணிந்து 41 நாள் விரதத்தை தொடங்கினர். சபரிமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் சரண கோஷத்துடன் கார்த்திகை 1ஆம் தேதியான இன்று முதல் மண்டலகால பூஜைகள் தொடங்கின. அதையொட்டி இன்று ஐயப்பனை தரிசிக்க சபரிமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர். மண்டல காலத்தில் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மண்டல பூஜையை முன்னிட்டு பம்பை மற்றும் சன்னிதானத்தில் 2 காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. வருகிற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதவுள்ளன. அதையொட்டி இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பு இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக விமானப்படையின் சூரிய கிரண் ஏரோபாட்டிக் குழு இன்றும் நாளையும் ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்துகிறது. அகமதாபாத்தில் வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதவுள்ளன.